ஹலோ நண்பா, வணக்கம். ஜெய் வித்யாலயா உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னா, டெலிகாம் துறையில் சவாலாக இருக்க ஒரு புதிய வீடியோ தான் இப்போ போட போகிறோம். இது ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். டெலிகாம் துறையிலோட இருக்க பதிலாக வந்து எலான் மாஸ்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். முகேஷ் அம்பானிக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் அமையப்போகுது. இந்திய டெலிகாம் சந்தையில் ஏற்கனவே அதிக போட்டி இருக்கிறதுனால மிகப்பெரிய ஜாம்பவனாக இருக்கிற ஜியோ நிறுவனம், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஏர்டெல் நிறுவனம், இது ரெண்டு தான் இன்றைக்கி நிலையாக இருக்கிறது. மற்ற எல்லாமே நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்க நிறுவனங்களாக தான் இருக்குது. எவ்வளவோ டெலிகாம் துறையில் எவ்வளவோ நிறுவனங்கள் உள்ளே வந்தாங்க, ஆனால் அனைத்தும் நஷ்டத்தில் போய் ஏர்செல் போன்ற நிறுவனங்கள் மூணது நமக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த டெலிகாம் துறையில் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் மற்றும் ஐடியா, பிஎஸ்என்எல் இந்த ஐந்து நிறுவனம் தான் வந்து போட்டிகளோடு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐந்து நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய போட்டியாகவும் அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகவும் இருக்கக்கூடிய எலான் மாஸ்கோட ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில் விரிவாக்கம் செய்வதற்கு முழு அனுமதியை மத்திய அரசு வழங்கிட்டாங்க. இந்திய டெலிகாம் துறை வந்து அந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து இன்டர்நெட் சேவையை இந்திய மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், அதுவும் இந்திய டெலிகாம் துறை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதை நீங்கள் உங்கள் வேலையை தொடங்கலாம் என ஆல் ஓகே என்கின்றது வந்து இந்திய டெலிகாம் துறை பதில் கொடுக்கிட்டாங்க. இதனால் எலான் மாஸ்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வருகிற ஜூன் மாதத்திலிருந்தோ அல்லது ஆகஸ்ட் மாதத்திலிருந்தோ ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட் பிளான் நம்ம இந்தியாவில் கிடைக்க போகிறதுங்கிறத மக்கள் அறிஞ்சிக்கங்க. இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கும் மற்ற இதோட நெட்வொர்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூமியிலிருந்து இப்போ மற்ற நெட்வொர்க்காக இருக்கட்டும், மற்ற எந்த நிறுவனத்தோட நெட்வொர்க்காக இருக்கட்டும், ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்டார்லிங்க் எலான் மாஸ்கோட நிறுவனத்தோட இந்த இன்டர்நெட் வந்து 10 கிலோமீட்டர் அதோடய சேட்டலைட் இருக்கும். இந்த இன்டர்நெட் அதிவேக இன்டர்நெட்டுக்காகவே பல 1000 செயற்கைக்கோள இதற்கு முன்னாடி அவரோட நிறுவனம் வந்து விண்ணில் ஏவப்பட்டு அதுவும் உபயோகத்தில் தான் உள்ளது. பல அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் அவரோட சேவை ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சேவை விரிவாக்கம் செய்ததுனால் நம்ம இந்தியாவுக்கு இன்னும் சில நாட்களில் டெலிகாம் துறையில் அசைக்க முடியாத ஒரு இடத்த வந்து எலான் மாஸ்கோட ஸ்டார்லிங்க் நிறுவனம் இருக்கும் அப்படிங்கிறதுல மறுக்க முடியாத உண்மை. ஓகே நண்பா, இது போல் பல பயனுள்ள தலைவலை நம்ம ஜெய் வித்யாலயா சேனலில் பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெய் வித்யாலயாவில் நிறைய அடுத்தடுத்த கண்டென்ட்ல வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு இந்த தகவல் உடனடியாக வரணும், உங்களுக்கு வந்து சேரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும், இதை பற்றி எனக்கு போடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ அடுத்த போஸ்ட்டில் கண்டிப்பாக பதிவு செய்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.